சும்மா ஓட்டி விடுமா காட்டுறோம். செடியை வந்து எப்போ பறித்தாலும் இந்த மாதிரி அகல வாட்டத்தில் வச்சு பறிக்கணும், மொத்தியாக விடக்கூடாது. இப்படி அகலமாக வச்சு பறிச்சிங்கன்னா தொங்க விட்டு பறிக்கணும், இப்படி பழகி வச்சு தள்ளவிடாது. ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். செடியை வைக்கிறதுக்கு மாதிரி இங்கேயே வெளியே உதவிடணும், மண்ணெலாம் இருந்தால் விழுந்துடும். பறிச்சு காட்டும் பாருங்கள். இப்படி தொங்க விட்டு வாக்கில் அப்படி உள்ளே விட்டு ஒரு சுற்றி சுற்றினா கூட இருக்கிற காயெல்லாம் வந்துடும். இதில் பறிச்ச காம்பு பறிக்காத காம்பு எல்லாமே வரும். அப்புறமா காய சுத்தமாக போயிடும். 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று உடைய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா உடையாமல் வர்றதும் வாய்ப்பு இருக்குது. ஆ, நீங்கள் பாருங்க, பார்த்துக்காது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பறிச்சிருக்க காம்பு கம்மியாக வந்துருக்கும். இந்த வதங்கிச்சுன்னா பாருங்க, 10 கிலோ கூட கூட கட்டி தூக்கலாம். இதில் பச்சை ரொம்ப பறிச்சா ஈஸியாக இருக்கும், பல பண்ணு விழுந்துடும். அதுதான் அப்போவே பல பிள்ளைங்க ஒன்றே பறிச்சு விடுவோம். இப்போது இதில் பறிச்ச காம்பு பறிக்காத காம்பு இது பாருங்க, இதெல்லாம் பறிச்ச காம்பு தான், அதுலேயே வரும். இப்போ பாருங்க, பார்க்கறது காம்பு இருக்க மாதிரி தெரியும். நம்ம தான் காய் தூக்கி எடுத்துக்கணும். ரைட்டு, நீங்கள் பாருங்க. இல்லை, சருபுரம் சருபுரம் வேலை செய்யணும் வேக வேகமாக. செடியை சுத்த ஊற்றணும். ஆ, பிசெல்லாம் வரக்கூடாது. ஆஹா, செடியை உள்ள போய் சுத்த சுத்தினீங்கன்னா கீழே இருக்கிற காய் மேலே வரும், மேலே இருக்கிற காய் கீழே வரும். என்ன அவ்வளோதானா? வேக வேகமாக பறிக்கணும், அவ்வளோ வேகமாக மெதுவாக பறிக்கக்கூடாது. வேக வேகமாக பறிக்கணும். விசேஷம் சொல்லிடுறேங்க. அதாவது வந்து என்ன கேட்டேன், அதாவது வந்து 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று தான் உடைய வாய்ப்பு இருக்கு. 100க்கு 1, 100க்கு 5, 10 உடையாது. செடியை வந்து நம்ம அகல வாரத்தில் வச்சு பறிச்சோமா காய் வந்து உடையாது. அப்படியே கீரை கட்ட மாதிரி மத்திய வச்சாக்கா அதில் இருக்கிறது 1 காப் இருக்கும். நம்ம 4 காப் 5 காப் திக்னஸ் வச்சு வச்சோமா காயை உடைய